வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவுக்குள்ள அடி போகிறதுக்கு முன்னாடி, கடந்த சில நாட்களாக வந்து என்னால் வந்து எந்த பதிவுமே வந்து போட முடியல. அதுக்கான காரணம் உடல்நிலை சரியில்லாதது. அது மட்டும் இல்லாமல் நான் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த இடத்தோட அமைப்பை தான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். அந்த வேலைகளில் நடந்திருந்த காரணத்தினால தான் கடந்த ஒரு வார காலமாக நான் வந்து எந்த பதிவுமே வந்து போட முடியல. இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நம்மளோட பதிவுகள் வந்து வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு தருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காடுகள் அனைத்தையுமே உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களோ நானோ கிடையாது, அனைத்துமே வந்து பறவைகள். இந்த பறவைகள் உண்ணு உணவிலிருந்து அதோட எச்சம் வழியாக வெளியே வருகின்ற இந்த விதைகள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காடுகள் அனைத்தையுமே உருவாக்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காடுகள் உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு பறவையை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பதிவாக வந்து இருக்க போகுது. அதனால கடந்து போகாமல் முழுமையாக இந்த காணொலியை வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட வலைவலியை யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளாடி போகலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதில் 99% விழுக்காடு வந்து காடுகளை உருவாக்கின பங்கு வந்து பறவைகளை தான் சேரும். இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் மனித குலம் இந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களோட விதைகளை வந்து ஆங்காங்கே கொண்டு வந்து அதன் எச்சம் மொழியாக இட்டு இந்த உலகத்தில் அதிகப்படியான காடுகளை வந்து இந்த பறவைகள் தான் வந்து உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறறிவு படைத்த மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை போல் இல்லாமல் அதை விட அதிகமான ஒரு சில குணாதிசயங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 5 அறிவு படைத்த உயிரினங்கள்ட்ட இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த குணாதிசயங்கள் வந்து விலங்குகளிடமே இருக்கு, பறவைகளிடமே இருக்கு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பதிவில் இந்த காடுகளை உருவாக்குனதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பறவை இனத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பறவை இனம் வந்து இன்றைக்கு வந்து அழியும் நிலையில் தான் வந்து இருக்கு. ஏற்கனவே நம்மளோட பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டூடு அப்படிங்கிற ஒரு பறவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த பறவை இனத்தை வந்து அழித்ததுனால தென் அமெரிக்காவில் இருந்த ஒரு மிகப்பெரிய அரிய வகை மரங்களோட இனமே வந்து அழிந்து போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நாம் ஏற்கனவே வந்து காணொலியில் வந்து பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க வந்து அந்த காணொலியோட இணைப்பை வந்து நான் கீழே கொடுக்குறேன், போய் வந்து பாருங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அரிய வகையான பறவை அப்படின்னு சொல்கிறத விட அதை ஒரு விவசாயி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹார்ன்பெல் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இருவாச்சி அப்படிங்கிற பறவை தான். இந்த இருவாச்சி அப்படின்னு சொன்ன உடனேயே இதை பற்றிய விடயங்கள் வந்து உங்களில் பல பேருக்கு வந்து தெரியாது. நானும் இன்று வரைக்குமே வந்து இந்த பறவை இனம் வந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய ஒரு வெளிநாட்டு பறவை இனம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த காணொலியை இடுவதற்கு முன்பு வரைக்கும் இந்த இருவாச்சி அப்படிங்கிற அந்த பறவையை பற்றி புராண காலங்களில் இருந்தே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பறவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருவாச்சி பறவை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம், இந்த இருவாச்சி அப்படிங்கிற இந்த பறவை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மழைக்காடுகளை உருவாக்குனதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பறவை இனமாக வந்து இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருவாச்சி பறவையோட வந்து எச்சம், இந்த பறவை உட்கொள்ளக்கூடிய பழங்கள்லேருந்து வரக்கூடிய விதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான முளைக்கும் தன்மை கொண்ட வீரிய மிகுந்த விதைகளாக வந்து இருக்குது. இந்த விதைகள் எங்கெங்கே விழுதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மரங்கள் வந்து உருவாகுமா. அந்த காரணத்தினால இந்த இருவாச்சி பறவை வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அல்லது எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறோ அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு வளத்துக்கு வந்து எந்த ஒரு குறைபாடுமே வந்து இருக்காதோ. இந்த பறவையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த பறவை வந்து மனிதர்களிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மனிதர்களுக்காக மரங்களை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லலாம். இந்த பறவைக்கு இருவாச்சி அப்படிங்கிற பேர் வர காரணம், இந்த பறவைக்கு வந்து 2 அலகுகள் இருக்கிறது போல ஒரு தோற்றம் வந்து இருக்கும். இந்த அலகுக்கு மேல்புறத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொண்டயம் வந்து இருக்குமா. இந்த காரணத்தினால இந்த பறவைக்கு வந்து இருவாய்ச்சி, அதாவது 2 வாய்கள் இருக்கிறது போல தோற்றம் இருக்கிறதுனால இருவாய்ச்சி அப்படிங்கிற பேர் வந்து இந்த பறவைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பறவையை பொறுத்த வரைக்குமே இந்த பறவை பறக்கும் போது பார்ப்பதற்கு வந்து விமானம் பறக்கிறது போலதான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த பறவை வந்து இடக்கூடிய சத்தமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விமானம் பறக்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து சத்தம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தை தான் வந்து இந்த பறவை வந்து வெளியிடும். இப்படிப்பட்ட அதிசயமான குணாதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவாய்ச்சி பறவை வந்து அதிகபட்சமாக 40 வருடங்கள் வரைக்குமே வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பறவையிடம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அருமையான ஒரு குணாதிசயங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக இதில் பேசியே ஆகணும். இந்த இருவாய்ச்சி பறவைகள் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இது முட்டையிடக்கூடிய இந்த காலம் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் காடுகளில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு மரத்தை வந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருவாச்சி பறவைகள் வந்து முட்டையிடுவதற்காக வந்து தேர்வு செய்யும்.
இந்த பறவைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான ஹார்ன்பெல் அப்படிங்கிற மரத்தை வந்து தேர்வு செய்யற காரணத்தினாலதான் இதுக்கு ஆங்கிலத்துல வந்து ஹார்ன்பெல் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பறவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உயரமான ஒரு மரத்தை வந்து தேர்வு செய்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாக அமையப்பட்ட ஒரு மரப்பொந்தை தான் வந்து இது தேர்வு செய்யும். இப்படி தேர்வு செய்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆண் இருவாய்ச்சி பறவை பெண் இருவாய்ச்சி பறவை இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேர்ந்து வந்து அதோட கூட வந்து கட்ட ஆரம்பிக்கும். இந்த இரண்டு பறவைகளுமே அதோட எச்சில்ல வந்து களிமண் மற்றும் மரப்பட்டைகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றாக சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான மெழுகு போன்ற ஒரு திரவத்தை வந்து உருவாக்கும். இப்படி உருவாக்குன இந்த மெழுகு போன்ற இந்த திரவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பெண் பறவை வந்து கூட்டோட உள்பகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடைக்க ஆரம்பிக்கும். ஆண் இருவாய்ச்சி பறவை வந்து கூட்டோட வெளிப்பகுதியில இருந்து இந்த கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூட ஆரம்பிக்கும். இப்படி முற்றிலுமாக மூடப்பட்ட இந்த கூட்டுக்கு உள்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா பெண் பறவை வந்து அமைந்திருக்கும். இந்த கூட்டோட நடுப்பகுதியில உணவு கொடுப்பதற்காக மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறு துளையை மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா விட்டு வைத்திருக்கும். இது வழியாக தான் இந்த ஆண் பறவை வந்து அடை இருக்கும் காலத்துல இந்த பெண் பறவைக்கு தேவையான உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கூட்டோட உட்பகுதியில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை இடுறதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பெண் இருவாய்ச்சி பறவை வந்து அதோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து தூவல்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பீத்து ஒரு மெத்தை போன்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கும். இப்படி உருவாக்குன இந்த மெத்தை போன்ற இந்த அமைப்புக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண் இருவாய்ச்சி பறவை வந்து மூன்று முட்டைகள் வரைக்கும் விடும். இப்படி இடப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண் இருவாய்ச்சி பறவை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சமயத்துல அப்பொழுது பொறித்து வெளியே வந்த சிறிய இருவாய்ச்சி பறவை எந்த ஒரு தூவலும் இல்லாம எப்படி இருக்குமோ அதை போலதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண் இருவாய்ச்சி பறவை வந்து காட்சி அளிக்கும். ஆனாலும் இந்த இருவாய்ச்சி பறவை தன்னோட தூவல்கள் எல்லாமே இழந்த அந்த வலியையும் தாங்கி கொண்டு ஏழு வார காலம் வந்து அந்த முட்டையை வந்து அடைக்கும். இப்படி அடைக்காக்கப்பட்டு ஏழாவது வாரத்துல அந்த இருவாய்ச்சி பறவையோட குஞ்சுகள் வந்து வெளியே வரும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய ஆண் இருவாய்ச்சி பறவை இந்த பெண் இருவாய்ச்சி பறவைக்கும் அதோட குஞ்சுகளுக்கும் தேவையான உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதோட கூட்டுல இடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய துளை வழியாக தான் வந்து கொடுக்கும். இந்த சமயத்துல இந்த இருவாய்ச்சி பறவைகளின் குஞ்சுகளுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா சிறிய சிறிய இறக்கைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதே சமயத்துல இந்த தாய் இருவாய்ச்சி பறவைக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறக்கைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா குஞ்சுகளுக்கு மேல முழுவதுமாக வந்து இறக்கைகள் உருவான அப்புறமா இந்த கூட்டை உடைத்து விட்டு தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குஞ்சும் கூட இருக்கக்கூடிய அந்த தாய் இருவாய்ச்சி பறவையும் வந்து வெளியே வரும். இப்படி வெளியே வந்தாலும் இந்த குஞ்சுகள் எல்லாமே உடனே வந்து பறக்க ஆரம்பித்தாலும் இந்த தாய் இருவாய்ச்சி பறவை மேலும் 20 நாட்களுக்கு மேல வந்து பறப்பதற்கு வந்து சிரமப்படும். அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதோட இறக்கைகள் வந்து முழுமையாக வந்து வளர்ந்திருக்க அது வளர்றதுக்கு மேலும் வந்து 20 நாட்களுக்கு மேல வந்து ஆகுமா. ஆனாலும் இந்த எந்த ஒரு கஷ்டத்தையுமே பொருட்படுத்தாம இயற்கை அந்த இருவாய்ச்சி பறவைக்கு கொடுத்த அதோட வாழ்வியல் செயலை வந்து அது வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த இருவாய்ச்சி பறவைகளிடம் இருக்கக்கூடிய மேலும் ஒரு அருமையான ஒரு குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண் இருவாய்ச்சி பறவை முட்டையிட்டு அடை காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு வார காலங்கள்ல இந்த ஆண் இருவாய்ச்சி பறவை வந்து வேடன்களாலேயோ அல்லது ஏதாவது உயிரினங்களால் தாக்கப்பட்டு இறந்து போனாலோ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண் இருவாய்ச்சி பறவையும் உள்ளாடியே வந்து இறந்து போகுமா. அது மட்டும் இல்லாம அந்த பெண் இருவாய்ச்சி பறவையோட சேர்ந்து அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதோட குஞ்சுகளும் வந்து இறந்து போகுமா. அது மட்டும் இல்லாம இன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பறவைகள் வந்து அடைகாக்கும் காலங்கள் மட்டும் இல்லாம வெளியில சுற்றி திரியக்கூடிய அந்த காலங்கள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா பெண் இருவாய்ச்சி பறவையோ அல்லது ஆண் இருவாய்ச்சி பறவையோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அப்படின்னு சொன்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆண் அல்லது பெண் இருவாய்ச்சி பறவை வந்து உயிர் வாழாதான் உடனேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண் இருவாய்ச்சி பறவை வந்து இறந்து போயிருமா. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அன்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விடயம் தான். மனிதர்களிடையே இன்று காண கிடைக்காத இந்த அன்பு அப்படிங்கிற இந்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையோட அடுத்தடுத்த படைப்பாக இருக்கக்கூடிய ஐந்து அறிவு படைத்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற எல்லா விலங்குகளிடமோ அல்லது பறவைகளிடமோ வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இருவாய்ச்சி பறவைகளோட உணவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பழங்கள். இந்த வகையான இந்த இருவாய்ச்சி அப்படிங்கிற இந்த பறவை இனம் வந்து உலகம் முழுக்க இதுவரைக்குமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டதன்படி 58 இன வகையான இருவாய்ச்சி பறவைகள் வந்து இருக்கு. இதுல இந்தியாவில 9 வகையான இருவாய்ச்சி பறவை இனங்கள் வந்து இருக்கு.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து இதுலயும் நான்கு வகையான இருவாட்சி பறவை இனங்கள் வந்து இருக்கு. பெரும்பாதை இருவாட்சி, மலபார் இருவாட்சி, சாம்பல் நிற இருவாட்சி, மலபார் சாம்பல் நிற இருவாட்சி அப்படிங்கிற நான்கு வகையான இருவாட்சி பறவைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல இருக்கக்கூடியதுல பெரும்பாதை இருவாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பெரிய வகையான ஒரு இருவாட்சி. இந்த இருவாட்சி பறவை பாத்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியாக பார்க்கறதுக்கு வந்து வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் கலந்ததாக தான் வந்து இருக்கும். இந்த பறவையோட அலகு மட்டும் தான் பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கறதுக்கு மஞ்சள் நிறத்துல வந்து இருக்கும். இதுக்கு அடுத்ததா ரெண்டாவது இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மலபார் இருவாட்சி. இந்த மலபார் இருவாட்சி வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த பெரும்பாதை இருவாட்சி பறவையை விட கொஞ்சம் சிறியதாக தான் வந்து இருக்கும். இந்த மலபார் இருவாட்சி பறவையோட கொண்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கறதுக்கு வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட அலகு வந்து மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் கலப்பாக வந்து இருக்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா சாம்பல் நிற இருவாட்சி. இந்த சாம்பல் நிற இருவாட்சி பறவைகள் வந்து பார்க்கறதுக்கு வந்து சாம்பல் நிறத்துல தான் வந்து இருக்கும். இந்த சாம்பல் நிற இருவாட்சி பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாதை இருவாட்சியை விட மலபார் இருவாட்சியை விட சிறியதாக தான் வந்து இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு வந்து சாம்பல் நிறத்துல வந்து இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற எல்லாமே வந்து மற்ற இருவாட்சி பறவைகளை போலதான் வந்து இருக்கும். நான்காவதாக பாத்தீங்கன்னு சொன்னா மலபார் சாம்பல் பாதை இருவாட்சி. இந்த இருவாட்சி பறவையை பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற எல்லா இருவாட்சி பறவைகளுக்குமே வந்து அந்த பறவைகளோட அலகுக்கு மேல வந்து ஒரு கொண்டை வந்து இருக்கும். ஆனா இந்த இருவாட்சி பறவைக்கு வந்து அந்த கொண்டை வந்து இருக்காது. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்க்கறதுக்கு சாம்பல் நிறத்துல மற்ற எல்லா பறவைகளையோட பார்க்கறதுக்கு வந்து ஒரு சிறிய அளவுல தான் வந்து இருக்கும். இந்த நான்கு வகையான இருவாட்சி பறவைகள் மட்டும்தான் வந்து தற்போது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பறவைகளும் பாத்தீங்கன்னு சொன்னா அழியும் நிலையில தான் வந்திருக்கு. உலக அளவில் பாத்தீங்கன்னு சொன்னா 58 வகை இருவாட்சி பறவைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த 58 வகை இருவாட்சி பறவைகள் இருந்தாலும் இந்த பறவைகள் எல்லாமே இன்றைக்கு வந்து அழியும் நிலையில தான் வந்து இருக்குது. எப்படி மனிதன் இந்த பூமியில தோன்றதுக்கு முன்னாடி இந்த உயிரினங்கள் எல்லாமே தோன்றி இந்த மனிதன் வந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏற்ற எல்லா சூழ்நிலையுமே உருவாக்கி மரம், மலைகள், காடுகள் இது எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி இந்த உயிரினங்கள் வந்து நமக்கு கொடுத்ததோ அந்த உயிரினங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து அழியும் நிலையில தான் இருக்கு. இந்த வரிசையில இந்த இருவாட்சி பறவைகளும் வந்து இன்னைக்கு வந்து அழியும் நிலையில தான் இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த இருவாட்சி பறவைகள் வந்து அதிகமாக வாழக்கூடியது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறிய சிறிய காடுகள்ல எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருவாட்சி பறவைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதுலயும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வாழக்கூடிய இந்த இருவாட்சி பறவைகள் வந்து இன்னும் வந்து அழிவின் விளிம்புல தான் இருக்குது. இந்த பறவைகள் வந்து அழிந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகப்படியாக இருக்கக்கூடிய 10 வகையான மரங்கள் வந்து நிச்சயமாக வந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த மனித இனம் வந்து இந்த பூமியில தோன்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில மனித இனம் வாழ்வதற்காக காடுகள், மரங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி தந்த இந்த பறவை இனங்களை வந்து அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாம என்ன செய்ய போறோம்? எந்த ஒரு அதிகாரங்களுமே நம்ம கையில இல்லாத இந்த சூழ்நிலையில நாம வந்து இந்த பறவைகளை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மீதம் இருக்கக்கூடிய மரங்கள், காடுகள் இது எல்லாத்தையுமே நம்ம அழிக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பறவைகள் வந்து தானாகவே வந்து தன்னோட இனத்தை வந்து பெருக்கிக் கொள்ளுமா. இப்படி இருக்கிற பட்சத்துல அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த இருவாட்சி பறவைகளை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நாம வந்து கோரிக்கை வைப்போம். அது மட்டும் இல்லாம மரங்களையும் காடுகளையும் நாம வந்து அதிகமாக பாதுகாப்போம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுச்சூழலோடு சேர்ந்து காடுகளும் பாதுகாக்கப்படும். இந்த காடுகளை நாம பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னா நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்காக நமக்காக காடுகளை உருவாக்குன இந்த வகையான பறவை இனங்கள் மற்றும் உயிரினங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித குலமும் வந்து இதனால வந்து பாதுகாக்கப்படும். இறுதியாக இருவாட்சி இந்த பறவை வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்களால் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பறவை இனம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.